இருப்பு கட்டுப்பாடுமான கேள்வியில் 2017 ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இனாலாக்க மகளிர ஆனாப்பிவா இருக்குது. மரக்கறி சேகரிப்பு பெட்டிகளை உற்பத்தி செய்யும் கம்பெனி ஒன்று விசேட வகையான மூலப்பொருளை இவ்வுற்பத்தியில் பயன்படுத்துகின்றது. சேகரிப்பு பெட்டி ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு இம்மூலப்பொருட்களில் 4 கிலோகிராம் தேவைப்படுகின்றது. என் மாதாந்த உற்பத்தியானது 150-200 பெட்டிகளாகும். இந்த வீச்சு தந்திருக்கு 150 பெட்டியிலிருந்து 200 பெட்டி வரைக்கும் உற்பத்தி செய்யணுமா? இம்மூலப்பொருட்களின் மீள்கட்டளை தொகை 4000 கிலோகிராம். இப்போ மரக்கட்டளை தொகை தந்திருக்குது 4000 கிலோகிராம். கட்டளை ஒன்றுக்கான விநியோக காலம் 5 தொடக்கம் 7 வேலை செய்யும் நாட்களாகும். 5 தொடக்கம் 7 நாட்கள். முதலாவது கேள்வி கேட்டிருக்கு, மறுகட்டளை மட்டம் இவ்வளோ தரவையும் வச்சு மறுகட்டளை மட்டம் செய்யணும். மறுகட்டளை மட்டம் சமன் சமன்பாடு மறுகட்டளை மட்டம் சமன் ஆகக்கூடிய பாவனை தர ஆகக்கூடிய பாவனை காலம் என்ன தரவில் ஆகக்கூடிய பாவனை காரணம் நாங்கள் எடுத்து மூலப்பொருளான இதில் தேவை. இது உள்ளீடுகள், இது உற்பத்தி அலகுகள். 150 பட்டியிலிருந்து 200 பட்டி என்பது உற்பத்தி அலகு. ஆகக்கூடியது 150, குறைஞ்சது 150 பட்டி, கூடியது 200 பட்டி என்றது உற்பத்தி செய்த அலகு. எங்களுக்கு தேவை மூலப்பொருள் தேவை. மூலப்பொருள் என்றால் ஒரு பட்டிக்கு ஒரு பட்டியினை உற்பத்தி செய்வதற்கு இம்மூலப்பொருட்களில் 4 கிலோகிராம் தேவைப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு பட்டியை உற்பத்தி செய்வோம், இப்பொருளில் 4 கிலோகிராம் தேவை. இப்போ ஆக குறைஞ்சது பாவனை 4 படி 600, ஆகக்கூடிய பாவனை 200 பட்டிக்கும் 4 கிலோகிராம் படி 800. இதைத்தான் நான் பாவனையாக எடுக்கப்படுறேன். ஆக குறைஞ்சது 600, ஆகக்கூடியது 800. இதை எடுக்கக்கூடாது. இது ஒரு உற்பத்தி அலகு. எங்களுக்கு தேவை மூலப்பொருள். இது வெளியீடுகள். உள்ளீடு இப்படி இருந்திருக்கும், 150 அலகுக்கும் 4 படி 600, 200க்கும் 4 படி 800. ஆகக்கூடிய பாவனை 800 அலகு. ஆகக்கூடிய பாவனை காலம் இதில் வந்திருக்குது 7 நாட்கள். அவை 5600 அலகுகள். செண்டாறுகளில் ஆக குறைந்த இருப்பு மட்டம், ஆக குறைந்த இருப்பு மட்டம் சமன் மறுகட்டளை மட்டம் மைனஸ் சராசரி பாவனை சராசரி பாவனை காலம். மறுகட்டளை மட்டம் கண்டிப்பாக முதலாக இல்லை, 5600 அலகு. சராசரி பாவனை என்பது ஆகக்கூடிய வாகனம் 800, ஆக குறைஞ்ச வாகனம் 600, ரெண்டையும் கூட்டி 1400, ரெண்டாலும் வச்சா 700. சராசரி பாவனை காலம் ஆகக்கூடியது 7 நாள், குறைஞ்சது 5 நாள், என்னைக்கு ஒன்றா 12, 12 ரெண்டாலும் வச்சா 6. 5600 மைனஸ் 4200, 1400 அலகுகள். மூன்றாவது ஆகக்கூடிய இருப்பு மட்டம், இருப்பு மட்டம் அல்ல ஆகக்கூடிய இருப்பு மட்டம் சமன் ஆகக்கூடிய இருப்பு மட்டம் சமன் மறுகட்டளை மட்டம் பிளஸ் மறுகட்டளை தொகை மைனஸ் இழிவு பாவனை பிற இழிவு பாவனை காலம் தான் ஆகக்கூடிய இருப்பு மட்டத்துக்கு சமன்பாடு. இதில் மறுகட்டளை மட்டம் முதலிய கல்வியில் வென்றாங்க. முதலாவது கல்வியில் உச்சபாவனி 800 தர 5600 அலகு. மறுகட்டளை தொகை தந்திருக்கிறான். இந்த தரவில் 4000 கிலோகிராம் இந்த தரவில் இருக்கு. இப்போ 4000 சேர்க்கிறேன் மைனஸ் இழிவு பாவனை இல்லை எடுத்துறாங்க 600 அலகு. குறைஞ்சது குறைஞ்ச வாகன காலம் 5 நாள் என்று இருக்கு. 9600 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கிட்டா 3000, 6600 அலகுகள். கடைசி கல்வி சராசரி இருப்பு மட்டும் கேட்டிருக்கு. அதுக்கு ரெண்டு சமன்பாடு இருக்கு. ரெண்டு சமன்பாடுலேயே
இப்படி எழுதுறோம். விழா சாம்பார் எழுதுறேன். நாலாங்கலிக்கு சராசரி ருக்குமட்டம் சமன், சராசரி ருக்குமட்டம் சமன் ஆக கூடிய ருக்குமட்டம் ப்ளஸ் ஆக குறைந்த ருக்குமட்டம் ஆகக்கூடிய ருக்குமட்டம் 6600 அலைகள், ஆக குறைந்த ருக்குமட்டம் எடுத்துறாங்க செண்டாங்கலிக்கான விட 1400 அலைகள். மொத்தமாக கூட்டி செண்டால் பிரிக்கிறேன், 8000 செண்டால் வச்சா 4000 அலைகள் சராசரி ருக்குமட்டம். இன்னொரு சமன்பாடு இருக்கு, அதே மாதிரி வேற விடாம வேற போது சராசரி இருப்பு மட்டம் சமம் மறுகட்டளை விழிகிருப்பு மட்டம் பிளஸ் மறுகட்டளை தொகையின் கீழ் சென்று விழிகிருப்பு மட்டம் தெரியும், ஆக குறைந்த இருப்பு மட்டம் 1400 கண்டுபிடிச்சாங்க ரெண்டாங்கல்ல, ஆக குறைந்த இருப்பு மட்டம் 1400 மறுகட்டில தொடர்ந்தவர் மருளத்தோய் 4000 கிலோகிராம் 4000 கீழ் 1400 ப்ளஸ் 2000 3400 அலைகள். ரெண்டுக்கும் பேரை விடாமல் வரும் இது நாங்கள் சமன்பாடு போட்டு விடியல் வரோமோ அதுதான் மாசா இருக்க போடு 2015 ஆண்டு கேள்வி.